படிக்கும் போது மார்க்சிய கருத்துக்கள் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட மார்க்சிய லெனினிய கட்சியில் சேர்ந்தார். ஒருபுறம் படிப்பு என்றால் மறுபுறம் போராட்டக் களங்கள். 1975 நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்ட போது அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் கிருஷ்ணசாமி. எமர்ஜென்சிங்கிறது வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய உரிமையை பறிக்கக்கூடியது, யாரும் பேசக்கூடாது எழுதக்கூடாது என்ற உரிமை. சோ இதுக்கு எதிராக சுவரொட்டிகள் ஒட்டுந்து மாணவர்களை திரட்டி பேரணி நடத்துந்து அதற்காக வந்து ஒரு 9 மாசம் நான் சிறையில இருந்தேன். ஜெயிலில் இருக்கும் போது காவலர்கள் பாதுகாப்பில் மருத்துவ கல்லூரி தேர்வை எழுதினார். இந்த நிலையில் மதுரை அலங்காநல்லூரில் நடந்த ஜல்லிக்கட்டும் அதனை தொடர்ந்து நடந்த ஒரு கத்திக்குத்து சம்பவமும் மார்க்சிய லெனினிய தோழர்களுடன் முரண்பாடு ஏற்பட வழிவகுத்தது. 1979 மதுரையில இந்த மாடு பிடிக்கிறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னுடைய மாட்டை எப்படிடா பிடிக்கலாம்னு சென்ற அனுபவத்தில் தேவேந்திர சமூக மரணம் நடக்குது. மாடு வந்து பொதுவா பிடிக்கிறதுக்காக விடுறாங்க, ஆனா என்ன சொல்றாங்க, இவ இன்னாருடைய மாட்டை இந்த ஜாதியுடைய மாட்டை இன்னார் பிடிக்க கூடாதுன்னா அந்த மாட்டை எதுக்கு நீ பொது ஜல்லிக்கட்டு நடத்துற, இதை எப்படி பாக்குறது அப்படிங்கறதுல அந்த நாம் இருந்த அந்த மார்சிய வெள்ளை கட்சிக்கும் அதனுடைய தலைமைக்கும் எங்களுக்கும் வந்து கருத்து முரண்பாடுகள் வரும். நம்மளை தலையிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. மருத்துவ படிப்பை முடித்த நிலையில் உடுமலை பூளவாடியில் மருத்துவமனையை தொடங்கினார். ஏழை எளிய மக்கள் சுரண்டப்படுவதை எப்படி தடுப்பது என்பதே டாக்டர் கிருஷ்ணசாமியின் எண்ணமாக இருந்தது.